சூரா என்ன அன்சங்களா சூரா ரொம்ப விசேஷமான சூரா. நாம என்ன பெயர் பிரதரை பற்றி சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு, இதை மட்டும் தான் நினைச்சிருக்கிறோம். அபோஹரேரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னா வசியத் புத்தி சொன்னான். அபோஹரேரா ரதியல்லாஹு அன்ஹு பேர் என்னது? அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் பேர், பட்டம் பேர் தான் மேய்ச்சிரி. எப்பவும் போனீங்க போட்டுட்டு எப்போ போன முடியல பார்க்குற மாதிரி அவங்க சொன்ன அபோஹரேரா, நீங்கள் ஒது செய்யக்கூடிய ஒவ்வொரு பொதுவுக்கும் புதுசாக ஒழிச்சிருந்தா பொதுவில் துவா வரல. என்ன சொன்னா சுறா ஓதிக்கிடுங்க. ஓதனா இரவுன்னா நின்று வணங்கி பகலன்னா நோம்பு முடிச்சா ஒரு வருஷத்துல கூலி உங்களுக்கு தரப்படுது. இது உம்மத்துக்கு வானால் ரொம்ப கம்மி, ஆனால் ரொம்ப கம்மி. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ தான் 400 வருஷம் 400 வருஷம் இருந்தாங்க, அதுக்கு மேலே பூர்ண வானால் இருந்தாங்க. என்னுடைய உம்மத்துக்கு வானால் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னுடைய உம்மத்துக்கு வானால் 60க்கும் 70க்கு இடையில தான் மிக்கா இருக்கு. 60க்கும் 70க்கு இடையில 70 கடக்கிறதே ரொம்ப ரொம்ப இந்த 60 கூட அடி போட்டு போகிற ஆளுக்கு அது வேற ஒரு மெஜாரிட்டி. 60க்கும் 70க்கு இடையில கடக்கிற ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது. ஆனால் அவங்களோட ஒரு இது வேணுமே, அதுக்காக வேண்டி என்ன செய்கிறான்னு சொன்னால் சின்ன அமர்களுக்கும் பெரிய குடியால்தான் வச்சுக்கிறான். என்ன சொன்னால் சூறாவை ஒருவர் ஒதுச்சு ரமலான்ல ரமலான் செலவில் மட்டும் இல்லை, எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக ஒழிச்சிக்கிட்டு வரலாம். அந்த ஒதுடைய இதுவாக உபாதிரம் பாடமாயிருக்கணும் பாடங்களாக இருக்க மாட்டா கொஞ்சம் நாலு தடவை கேட்டாலும் பாடணும் இதை நாம ஓதி வந்தா இரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் ஒரு வருடத்துல வாவிகளுக்கு வழங்கப்படுது வந்து அபோஹரேரா. அது மட்டும் இல்லை, நம்ம புது ஆடை பெருநாளைக்கு கொடுக்குறோம் வாங்குற இந்த மாதிரி இந்த மாதிரி ஆடைகள் அணியுங்கிற நேரத்தில் அதில் ஒரு தண்ணியை வருஷத்துக்கு ஒரு 10 பையனும் கோயிச்சுக்கொண்டு தண்ணியை தெளிச்சு புது ஆடைகள் விட்டா அது நம்ம மேலே இருக்குன்னு காரணம்னா மலக்குகள் எங்களுக்காக இஸ்திரிவாறு செய்து கொண்டிருக்கிறாங்க, அது பழசாக போய் பிஞ்சு போகிற வரைக்கும் சொல்லி இருக்கு. அது மட்டும் இல்லை, விடிமை சங்கடம் கஷ்டம் நீங்கள் தருத்திரியமாக இருக்குது, தலை தூக்க முடியாத கஷ்டம். இப்படிப்பட்டவங்க இரவில் என்ன அனுசரணா சூறாவை 40 பையனும் உபாதி வந்து 40 நாளைக்கு உபாதி வந்தால அதனுடைய ஃபாயிதாக்கு தருத்திரிய முழுமையை நீக்கி வச்சிடும் அப்படின்னு சொல்லுவேன். குத்துபுல் அக்பர் ஒரு ஓதில் சார் சீதன் அப்ரோசன் சாதிமா நாயகில் தான் சொல்லி என்ன அனுசரணா சூறா அதிகமாக ஓதுங்க, ஓதுனா அவங்களுக்கு சத்தியவான்கள் சீதை உண்மையாளர்கள கூட்டத்தில் சேர்த்துவாங்க. நாவு பொய்யை விட்டும் பொய் தேவையில்லாத மீன் பேச்சரை விட்டு நீங்கிறா. அது மட்டும் இல்லை, இல்லாமல் மாப்பிள்ளை பேழி நாயில் வந்து ஸ்ரீலங்கால மட்டும் 360 பள்ளி சொந்த பண்டை கொண்டு கட்டினவங்க, எந்த பள்ளியாவது முடியதும் பள்ளி மீரா பள்ளி புகாரி பள்ளின்னு சொன்னால் அவங்க அவங்க மாப்பிள்ளை பேழி நாயில் அவங்க அவங்களுக்கு தாபில் இருக்கிறாங்க. புதுசாக ஒரு ஆள் நமக்கு தெரிஞ்சாலும் பார்த்தாயிட்டு மூத்த பிள்ளை ஆள் கொஞ்சம் பொடுபோக்கானாரு, ஏன்னா கொஞ்சம் என்ன பேனதில் இல்லைன்னு வைங்களேன் கொஞ்சம் ஒரு ஆட்டும் பராகும் அப்படி இப்படி தான் இருக்கிறாரு. மறைஞ்சிட்டாரு இவங்க கூட்டாரு சொன்ன மாதிரி அந்த மறைஞ்சிட்டார் போகிறோம் போய் என்ன அனுசரணா சூறாக அவருக்கு கபனில் வைப்பாங்களே கண்ணில் வைப்பாங்க எது கண்ணத்தில் குடிமண்ணு வைப்பாங்களே அந்த குடி மண்ணில் கிடைக்கும் கப்பன் இல்லையா கபூர் இல்லையா ஓதி ஊதித்து போகிறோம் அந்த மண்ணில் ஓதி ஊதி வச்சா கபருடைய கபூரில் வேதனை இருக்காது. இப்போ ராத்திரி இருமயமாக இருக்குது, இருந்தாலும் அங்கங்கே எனக்கு போஸ்ட் குச்சியில் லைட் மாட்டி வச்சுக்கலாம் போஸ்ட் எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கா அந்த இடத்த சுற்றி ஒரு 10 அடி 20 அடிக்கு இருள் வர்றது இல்லையா வெளிச்சம் மட்டுமே இருக்குது. அதை போல் என்னான்னு சொன்னால் சொன்னால் 7 பையனும் ஓதி உங்களுடைய மூத்தாக்களுக்கு ஓதி வச்சேன். நான் போன சொல்லு போய் மீன் காய்ச்சி பேசிட்டீங்கன்னு இஸ்திபார் செய்யலாம் செலவாக தரணும். என்னான்னு சொன்னால் சொன்னால் ஒரு ஆள் ஓதி இந்த கண்ணில் சுருமா விடுறாங்களே அத்தர் பூசுறாங்களே அதை ஊதி வச்சுட்டாலும் போதும் அவருக்கு கபூரில் அதாவது இந்த என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை புதுசாக பிள்ளை பிள்ளை குழந்தை வாங்கிக்காமல் சொல்லிவிடும். சின்ன குழந்தைகளுக்கு அடிக்கடி குழந்தையாக இருக்கக்கூடியது அடிக்கடி என்ன சொன்னால் சொல்கிறாங்க வலது காதில் ஓது 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 வந்தால் எத்தனை வருஷத்துக்கு இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் ஒரு காலத்தையும் ஒழுக்க ஜினால போவார். இந்த பொம்பளை புளிஞ்சேரி ஆம்பளை புளிஞ்சேரி
இந்த ஒழுக்க குறைவுன்னு சொல்லக்கூடிய இந்த இது அதில் நிகழாது என்று சொல்லி சொல்கிறான். இன்னும் அதில் ஃபாயுதாக நம்ம சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட சூறா என்னான்னு சொன்னால் சூறா ரமலானுடைய இரவில் ஒவ்வொரு நாளும் என்னை மட்டும் 100 மீனம் ஓதுங்க. இது லைலத்துக்கு கதிரோடைய இரவுன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதையா ஓதுங்க, 1000 மீனம் ஓதுங்க. உட்கார்ந்தா ஓதுங்க, லைலத்தில் நடந்து எதுவும் போயிடுவோம். அதே போல் நாம் இரவில் தூரக்கூடிய சுண்ணத்தான நக்கிலான ஆனால் பருவானத்துடைய ராத்திரி நேரத்தில் ரமலானில் என்ன அஞ்சல் சுடவை அதிகமாக போதுற வழக்கத்தை வச்சுக்கணும்.